நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி. Not like that. இதுக்கு வந்து என்னுடைய முட்டாள்தனத்தையும் சொல்றேன். Yeah, I know that one startup that you will also lost 1400 crore. Yeah. So அது நான் ஓபனா சொல்ல ஏன் ஆசைப்படுறேன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடைய தனிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் அல்ல. அந்த எக்ஸிட் பண்ற கம்பெனிக்கு அந்த எக்ஸிட்ல பர்ச்சேஸ் பண்றவங்க என்னைய அவங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க. நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு இதுல இருந்து எக்ஸிட் பண்றதும் இம்பார்ட்டன்ட், இதை தூக்கி இதுல போட்டோம்னா இந்த ரெண்டுமே சேரும் போது நம்மளுக்கு செக்யூரிட்டி. அங்கேயும் பாத்துக்கோங்க, இதுல எடுத்துட்டேன் அதுல போடுறேன் அப்படின்னா எனக்கு செக்யூரிட்டி தான். 1500 crore இந்தியாவுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவல் சிங்கிள் லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுந்த வேலுமணி தான் அப்பநாயக்கம்பட்டி பொதுவில் இருந்து 500 crore கொண்டுட்டு போனோம் தான். 1500 crore பர்சனல் பணத்தை உள்ள போட்டேன். அவங்க அடுத்த 6 months ஐபிஓ வரும்னு சொல்லி படம் கட்டிட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன் ஐபிஓ வந்ததுன்னா நம்ம பணத்தை வெளியிடலாம். அந்த ஐபிஓ வர்றதுக்கு 1 month முன்னாடி பேடிஎம் கொலாப்ஸ் ஆகுது, ஒரு 2-3 பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல டவுன் ஆகுது. இவங்களுக்கு ஐபிஓ போறதுக்கு பயம் வருது, இவங்க ஐபிஓ போகல. $8 billion வேல்யூஷன் இருக்கிற கம்பெனி திடீர்னு பார்த்தா 800 million வந்துருச்சு. அப்படின்னா 1500 crore 150 crore வந்துருச்சு. யாராவது ஒருத்தங்க ஸ்டடி பண்ணி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் இன்வெஸ்டர் யாருன்னு பார்த்தா அது வேலுமணி தான் வரும். அடுத்த சைட்ல ஸ்டடி பண்ணி பாருங்க, 500 rupees கொண்டுட்டு போய் ஒரு 5000 rupees ரிட்டர்ன்ஸ் பிடிச்சானே யாரும் மிகவும் புத்திசாலியான என்டர்பிரனர் பார்த்தா அதுவும் தான். ஐ திங்க் வேலை வாங்குறதுங்கிறது தான் ஆர்ட், வேலை செய்யறது முட்டாள்தனம். கரெக்ட், வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கணும், வேலை வாங்குறது தரம் இருக்கணும். ஹிந்தியில ஒரு பஞ்சல இருக்கு, ஜோ காம் கரதே ஹை வோ புட்டே ஹோதே ஹை, ஜோ காம் கராதே வோ படே ஹோதே ஹை. அப்படின்னா சுமாரா புரியுது. வேலை செஞ்சுட்டே இருக்கிறவன் வயசாகி செத்துருவான், வேலை வாங்கிட்டே இருக்கிறவன் பெருசாகி புகழ் பண்ணிருவான். மனிதர்களை கையாளுதல் சென்சிட்டிவா மாறி இருக்கு. நீங்க எப்படி அதை செஞ்சீங்கன்னா, நிறைய பேர் வந்து இவங்க இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃப்ரான்ச்சைசிஸ் இருந்திருக்கு, அது போக அவ்வளோ பேஷன்ஸை டீல் பண்ணியிருக்கீங்க. 40,000 டெஸ்ட் விச் இஸ் ரெக்கார்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட், அது பெரிய ரெக்கார்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ எப்படி மனிதர்களை கையாண்டீர்கள்? A good leader should create an idiot-proof system. What does it mean? சிஸ்டம்னா எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக போயிட்டுருக்கும், பார்கோடட், பைடைரக்ஷனலி கனெக்டட். மிஸ்டேக்கே ஒன்று ஒரு எவனோ ஒருத்த பண்ணோன்னு அதுக்கு பிளான் பண்ணா தான் மிஸ்டேக் பண்ண முடியும். அது சிஸ்டம் ரொம்ப ஃபாலோ. அதாவது ஒரு பஞ்ச்லைன் சொல்லுவேன், என்றவன் பண்ணக்கூடாது, பண்ணுறவன் எண்ணக்கூடாது. என்றவன் பண்ணக்கூடாது, பண்ணுறவன் எண்ணக்கூடாது. நான் பண்ணுறவன், அவன் என்றவன். நம்ம நம்மளே என்னம்னா ரொம்ப கான்சியஸ் ஆயிரும், ஒர்க்கில் போயிடாதுல. டிரைவர் டிரைவராக தான் இருக்கணும், கண்டக்டர் கண்டக்டராக தான் இருக்கணும். யூ ஹாவ் டு ஹாவ் சம்படி ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யூ. உங்கள் ட்ரஸ்டட் பீப்புள் அரவுண்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் குரோத்தில் மட்டும் பார்க்கலாம். ஒரு அசஸ்மெண்ட் கிடைச்சது. அப்புறம் அல்டிமேட்லி முதல் என்னுடைய வாழ்க்கையில் 60 வருஷம் முடியும் போது முதல் 30 வருடம் நேரம் நிறைய, பணம் கிடையாது. அடுத்த 30 வருஷம் பணம் நிறைய, நேரம் கிடையாது. ஸோ ஐ வாண்டட் டு பேலன்ஸ் அண்ட் என்ஜாய் த லைஃப். ஸோ ஒரு டெசிஷன் எடுத்து அதிலிருந்து வெளியே வந்துட்டேன். ஓகே. அத்தனைக்கு மேலே எனக்கு மேடை ஏறி பேசுறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேடையில் ஏறிட்டு ஆஃபீஸில் சேர்லேயும் உட்கார்றதுல சேலஞ்சு வந்தது. நான் நினச்சேன் லெட் மீ டூ வாட் ஐ என்ஜாய். அதுதான் அட்லீஸ்ட் ஆஃப்டர் த கிரேட் சக்ஸஸ். அப்புறம் நம்ம ஸ்டோரி, எனக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங் பவர் இருக்குதுன்னு எனக்கு அப்புறம் தான் புரிய வந்தது. ஏன்னா ஒரு பக்கம் போற பக்கம் ஒரு ஒரு வரவேற்பு இருக்கும்போது அப்புறம் எனக்கு முழு ஈடுபாடு எனர்ஜைசிங் மோட்டிவேட்டிங் யூத். நிறைய கன்ஃபியூஷன் இருக்காங்க, அவங்க ஓவர் நைட் பணக்கார ஆகணும்னு எவனவனோ உள்ள குதிக்கிறான், தேவையில்லாத குட்டிக்கரன் படிக்கிறான், நாஸ்திவாயும் போயிடுறான். ஒரு ஒரு கண்ட்ரோல்டு கைடட் மானிட்டர்டு குரோத் எப்படி பண்றது சொல்லலாம் அப்படின்னு தான் நான் ஸ்டேஜ் ஸ்பீக்கராக மாறியிருக்கிறேன்.